என்ன பாக்குறியா? உள்ள வாங்க. சூரி கருமாரி அருள்வாக்கு அருள்வாயம்மா. கையை காட்டு.
இடது. இது என்ன கயிறு? மந்திரிச்சதா? ஆமா, தப்பாச்சே. ஏன் குறி சொல்லும்போது இந்த மாதிரி மந்திரிச்ச கயிறு கையில இருக்கவே கூடாது. இது இருந்தா குறி சொல்றது பலிக்கவே பலிக்காது. அத கழட்டிடு. அப்பா இத கழட்ட வேண்டான்னு சொன்னாரு. உனக்கு உன் அப்பா முக்கியமா இல்ல இந்த கயிறு முக்கியமா? அதை இப்ப கழட்டிடு. குறி சொன்னதுக்கு அப்புறமா கட்டிக்கலாம். இதுல போடு. உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கைய நீட்டு. நல்லா பார்த்து சொல்லுங்க. புத்தி ரேகை தீர்க்கமா தான் இருக்கு. இதய ரேகையும் பளிச்சுன்னு குருமேட்டை தொடுது. ஆனா ஆயுள் ரேக அல்பாயுசுல நிக்குதே. என்னதா ரேக அப்படிதான் சொல்லுது? உன் வாழ்க்கையில ஒரு கண்டம் இருக்கு. கண்டமா? என்ன கண்டம்? மரண கண்டம். மரணகண்டம். ஆனா அது உனக்கு இல்ல, உன் அப்பாவுக்கு. அப்பாவுக்கா? அதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. அது படி நீ நடந்தா அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம். நான் என்ன பண்ணணும்? இப்போதைக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அந்த யோகமும் உனக்கு இல்ல. அதையும் மீறி உனக்கு கல்யாணம் நடந்தா அன்னைக்கே உங்க அப்பாவோட சாவு நிச்சயம். அதை தடுக்க யாராலையும் முடியாது. உங்க அப்பாவை காப்பாத்த
நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது தான் ஒரே வழி. இதெல்லாம் தெரிஞ்சும் உங்க அப்பா ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்? அவருக்கு தெரியுமா? எப்படி உன் ரேக சொல்லுதே. நம்பிக்கை இல்லையா? என் கைரேகைய பார்த்து என் அப்பாவுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஏன் முடியாது? ஒருத்தவங்களோட ரேகைய பார்த்து கூட பிறந்தவங்க எப்படி குழந்தைங்க எத்தனைன்னு சொல்றதில்ல, அதே மாதிரிதான் இதுவும். நீ நம்பணுங்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ சாப்பிடும்போது உன் வாயிலிருந்து முடி வந்ததா? அத உண்மை நம்புறல்ல? அது மாதிரிதான் இதுவும். குறி சொல்றவங்க சரியா சொன்னா ரேக மட்டும் இல்ல, அவங்க முகத்தை பார்த்தே மொத்த ஜாதகத்தையும் சொல்லிடலாம். ஏன்னா எங்க நாக்குல அருள் தேவதை தான் குடியிருக்கா. நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்னா எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாருன்னு தெரியல. அது அவருக்கு உன் மேல இருக்கிற பாசம்தான் காரணம். உங்க அப்பாவும் ஜாதகம் பாப்பாருல்ல? ஆமா, அதான் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எப்படியும் சாக போறோம், அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை நடத்திடலான்னு முடிவு செஞ்சிருக்கலாம். ஆனா அது மட்டும் நடந்துட்டா அவரோட சாவுக்கு நீதான் காரணமா இருப்ப. இல்ல, அப்படி எல்லாம் நடக்க கூடாது. நடக்கவும் விட மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம். எனக்கு என் அப்பா தான் முக்கியம். புரிஞ்சுக்கிட்டா சரி. இத நான் காசு பணத்துக்காக சொல்லல, ஓ நல்லதுக்காகவும் உங்க அப்பா நல்லதுக்காகவும் தான் சொல்றேன். அத நானா சொல்றதா நீ நினைக்க கூடாது. என் நாக்குல குடியிருக்கிற அருள் தேவி தான் சொல்றா. கையை நீட்டு, கயிறை கட்டி விடுற. அங்க இருக்கிற கல்வெட்டை கண்டுபிடிச்சு அதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதோட முழு வரலாறையும் நாம தெரிஞ்சுக்க முடியும்.
ப்ரொஃபசர் கார்த்திகேயன் இருக்காரா? ஹலோ ஹலோ, நீங்க? என் பேரு பிரியதர்ஷினி. சாருக்கு என்ன நல்லா தெரியும். அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். அவர் இருக்காரா? இல்ல. வெளியே போயிருக்காரா? இல்ல, இனிமே அவர் வரமாட்டார். புரியல. அவர் இறந்துட்டார். எப்போ? 10 நாள் ஆச்சு. எப்படி? ஹார்ட் அட்டாக். சாரி, ரியலி சாரி. உங்கள் அப்பாவை காப்பாத்த நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் ஒரே வழி. இங்கே இருக்கியாவா? போன காரியம் நல்லபடியாக பேசி முடிஞ்சுதுமா. வர மோதிரத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உங்கள் அத்தை சொல்லிட்டா. காயத்ரி, என்னம்மா எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன? நீங்கள் ஜாதகம் பார்க்குறவர் தானே? என்னம்மா இப்படி கேட்குற? சொல்லுங்கப்பா, நீங்கள் ஜாதகம் பார்க்குறவர் தானே? ஆமாம். அப்படின்னா ஏன்ப்பா எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிங்க? சொல்லுங்கப்பா, ஏன் மறைச்சிங்க? நீ நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லம்மா. போய் சொல்லாதீங்கப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? எனக்கு கல்யாணம் நடந்தா நீங்க செத்துருவீங்கல்ல. சொல்லுங்கப்பா, அது நிஜம் தானே? நான் செத்துருவடா? என்னம்மா சொல்ற? எதுக்குப்பா திரும்ப திரும்ப சமாளிக்கிறீங்க? போட்டு உடைங்கல. எத்தனை நாளைக்குதான் மனசுக்குள்ளேயே போட்டி வச்சு புழுங்க புழுங்க செத்துட்டு இருக்க போறீங்க? உனக்கு இப்படிலாம் யாருமா சொல்லுது? அதே இப்ப முக்கியம் இல்ல. நீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? உண்மையா? உன்னை யாரும் நல்லா குழப்பிருக்காங்கம்மா. இல்லப்பா, நீங்க சொல்லலனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இப்ப மட்டும் இல்லப்பா, எப்படி சத்தியம் என்னப்பா சொல்றீங்க?
உண்மைதான் அப்பா. ஓ கல்யாணம் நடக்கலடா, சாக போறது நான் இல்லப்பா, நீதாப்பா. இத்தனை நாள் மறைச்சு வச்சதும் அதை ஏன் வாயாலேயே சொல்ல வச்சிட்டியப்பா? மரணக்கட்டை இருக்கிறது ஏன் ஜாதகத்துல இல்லப்பா? ஓ ஜாதகத்துல தான், ஓ ஜாதகத்துலப்பா, ஓ ஜாதகத்துல. ஐயோ ஐயோ, உனக்கு மட்டும் கல்யாணம் நடக்கலடா, சீதாவா செத்து போவ, சீதாவா செத்து போவ. ஐயோ கடவுளே, இந்த பாவிய ஏயா இன்னும் உயிரோட வச்சிட்டு இருக்க? என் பொண்ணு உயிருக்கு பதிலா என் உயிர் எடுத்துக்கோ, என் உயிர் எடுத்துக்கோ, என் உயிர் எடுத்துக்கோ. நாங்க என்னையா துரோகம் பண்ணோம்? ஐயோ எங்களையே இப்படி சோதிக்கிறேன். ஐயோ கடவுளே, ஐயோ ஐயோ, என்ன பண்ணுவேன் ஐயோ காயத்ரி. என் பொண்ணு பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியலையே. ஒரு நொடி கூட அவரு நான் பிரிஞ்சது இல்லையே. சின்ன பொண்ணு கடவுளேச்சமாட்டிக்கேவாயப்படல. Ha 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 ha